आ गावो अग्मन्नुत भद्रमक्रन् सी गोरक्षण समिति सार्पाह गोरक्षण समिति यूट्यूब चैनल के गोसेवर अंबोड वरवे इनके नम्ब पाकपोड विषय पशुक पी पशु कोटाय पी नीराल अमयं अगैत्तु अगत्तूय्मै वायमयाल काणप्पडुम्नु वळ्ळुवर् सोल्लिरुक्कार् इंद कोट्टिल् कोट्टाय् तूय्मैया इरुंदाधान् पशुक्कल् आरोग्यमागवुम् रोम्ब महिळ्चियागवुम् इरुक्कुम् नमक्कु वेण्णा साणियुम् गोमियुम् रोम्ब पुनिदमानदु रोम्ब मर्त्तुव गुणम् कोण्डदु आरोग्यमानदुन्नु सोल्लिक्कलाम् ஆனா பசுக்களுக்கு அது அப்படி இல்ல இல்லையா அதனுடைய கழிவு தான அப்போ அந்த கொட்டாய்களை சுத்தப்படுத்திக்கிட்டு அதை எப்படி பராமரிக்கிறதுன்றத பத்தி நம்ம கோபாலக் மணி அவர்களும் 10 வருஷத்துக்கு மேல நம்ம கோசாலையிலேயே இந்த வேலைகளை பராமரிச்சிருக்க கூடிய பூங்குடி அவர்களும் நமக்கு இன்னைக்கு காட்டுவாங்க எல்லாத்தையும் அத பத்தி அவங்க பூங்கொடி கடந்த 10 வருஷமா நம்ம கோசாலையில இந்த முக்கியமான வேலைய இறை பணிய பண்ணிட்டு இருக்காங்க மிக அற்புதமான கோபிகை அடுத்து கோபாலக் மணி இந்த தொண்டை ரொம்ப சீரும் சிறப்புமா பண்ணிட்டு இருக்காரு பசுக்களை அற்புதமா பராமரிக்கிறாரு இன்னைக்கு இந்த கொட்டா எப்படி சரி பண்றது அதனால எப்படி எப்படி பொருட்களை எடுக்கிறது அதிலிருந்து எப்படி எப்படி பொருட்களை தயார் பண்ண போறாங்க எப்படி எடுத்தா அந்த ரா மெட்டீரியல் முக்கியமான ஒரு விஷயம் சாணி எப்படி சேகாரம் பண்ணலாம் எப்படி சுத்தமா வெச்சுக்கணும் கொட்டாய எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கறத பத்தி நமக்கு சொல்லுவாங்க கண்ணு மடுமேக்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் மடுமேக்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் மடுமேக்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் கச்சின பால் தரே கல் கண்ட சீனி தரே கச்சின பால் தரே கல் கண்ட சீனி தரே கை நிறைய வெண்ணெய் தரே வெயிலிலே போக வேண்டாம் கை நிறைய வெண்ணெய் தரே வெயிலிலே போக வேண்டாம் மழுமேக்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் மழுமேக்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் கச்சின பால் கல்கண்ட சீனி வேண்டாம் கச்சின பால் வேண்டாம் கல்கண்ட சீனி வேண்டாம் உள்ள சமய மாடமைந்த ஒரு நொடியில் திரும்பிடுவே உள்ள சமய மாடமைந்த ஒரு நொடியில் திரும்பிடுவே போக வேணும் தாயே தடை சொல்லாதே போக வேணும் தாயே நதிக்கரையில் எப்பொழுதும் கழ்வர் பயம் யமுனா நதிக்கரையில் எப்பொழுதும் கழ்வர் பயம் கழ்வர் வந்து உனை அடித்தால் கலங்கிடுமாய் கண்மணியே கழ்வர் வந்து உனை அடித்தால் கலங்கிடுமாய் கண்மணியே மழுமேக்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் மழுமேக்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் போறான் அள்ளும் போது இந்த சாணம் எப்படி அள்ளறணும் பாருங்க பார்த்துட்டு எது எதுக்கு பயன்படுத்துறோம் மேல உள்ள சாணத்தை அள்ளி விபூதிக்கு பயன்படுத்துறோம் ரெண்டாவது நடுப்புற இருக்கும் சாணம் அதை வந்து அகல் விளக்கு விநாயகர் தூப்ஸ்டிக்கு அந்த மாதிரி உள்ளது பயன்படுத்துறது அள்ளுவோம் கடைசியா உள்ள சாணத்தை அள்ளி ஈமகாரியத்துக்கு பயன்படுத்துறது வரட்டி தட்டிட்டு பாக்கி சுத்தமா இருக்கிறது தானியா எருக்குடி கொண்டு ஓடிடுவோம் எங்களுக்கு விவசாயத்தில் நிலம் இருக்கிறதுனால ஆர்கானிக் யூஸ் பண்றோம் நாங்கள் வீணடிக்கிறது கிடையாது எல்லா சாணமும் ஒவ்வொரு சாணத்தையும் யூஸ் பண்ணிடுறோம் வேலைக்குன்னு எங்களுக்குன்னு Hello
சுத்தம் பண்ணிடுவோம். மழை காலமாக இருந்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும் கொட்டகை வந்து சுத்தம் பண்ணி வைக்கிறதுனால மா பசுக்களுக்கு எந்த நோய் எதிர்ப்பும் வராது, கொள்ளாது. பசுக்களை வந்து நாங்கள் மழை காலத்தில் கூடுமான அளவுக்கு கொட்டகையை தண்ணி விட்டு சுத்தம் பண்ணி கழுவிடுவோம்.
குடும்பமான அளவுக்கு வேப்பெண்ணெய் இதை போட்டு நாங்கள் சுத்தமாக சுத்தம் பண்ணுறதுனால கொசுக்கள் அதிகமாக வராது. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கொட்டகையை கண்டினியூஸ் ஒவ்வொரு வாரம் வாரம் ரெண்டு நாளும் கொட்டகை தண்ணி விட்டு கழுவி சுத்தம் பண்ணிடுவோம். வேப்பெண்ணெய் எங்கள் தாலியும் ஸ்ப்ரே பண்ணுவோம். ஸ்ப்ரே பண்ண பிறகு கொசுலாம் வராது, கொள்ளாது, கிருமி நாசினி மாதிரி சுத்தமாக இருக்கும் கொட்டகை. வெயில் காலத்தில் பரவாயில்ல, கால நேரத்தில் நாங்கள் சுத்தம் பண்ணிடுறோம் கொண்டுவருவோம். மழை காலம்னால் ரொம்ப கஷ்டம், மாடு மூத்திரம் பெய்யறது கொள்வது வரை ஈரமாக இருக்கும், மாடை வெளியே இறக்க முடியாது, கொள்ள முடியாது, அதிலேயே வச்சுட்டு அழுறதுக்குள்ளே மாட்டை இறக்கி உடனே கட்டுறதுக்குள்ளே ரொம்ப நாங்கள் சிரமப்படுவோம். இந்தமாரி கொட்டகையை சுத்தம் பண்ணால் தான் பசுக்களும் காளைகளும் நல்லபடியாக இருக்கும், பராமரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இதை பற்றி தகவல் இன்னும் எங்களுக்கு சொல்கிறதா இருந்தால் கோரக்ஷண சமிதியில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.